ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வீக்கெண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இன்றைக்கி ஃப்ரைடே. இது நம்ம மாடி தோட்டத்தோட பூக்கள் அறுவடை. நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன், நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீக்கெண்டை ரொம்ப ஜாலியாக ஆரம்பித்தாச்சு. காலையிலேயே எனக்கு பயங்கர ஷாக் வேறு. அந்த ஷாக்கை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இப்போ இந்த வீடியோவே. ஸோ இது நம்மளோட லாங் மல்பரி. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் காய்க்க ஆரம்பித்ததுனால இந்த சைஸுக்கு இருக்குது. இல்லைனா நம்மளோட ஆள் காட்டி விரல் சைஸுக்கு இந்த லாங் மல்பரி இருக்குங்க. ஸோ பழங்களும் எனக்கு பழுக்கிறதுனால டெய்லி மார்னிங் நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள் பறித்து சாப்பிடலாம். அந்த ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் டீ கப்போடு நான் கார்டனுக்கு போனேன் பாருங்கள். கார்டனுக்கு போனால் அழகாக மஞ்சள் கலரில் இன்னொரு தொங்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது குருவி கிருவி ஏதாவது வந்து உட்காந்துருக்கோம் ட்ராகன் ஃப்ரூட் செடியில் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா எனக்கே தெரியாமல் ஒரு பூ பூத்துருந்துதுங்க. எப்படிறா நான் இப்போ தான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, டெய்லி டெய்லி ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் டெய்லி டெய்லி போய் இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி பக்கத்தில் போய் நிற்பேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் பேசுவேன். என்ன பேசுவேன்னா, டெய்லி டெய்லி உங்களுக்கு நல்ல நல்ல உரம் மட்டும் கொடுக்குறேன். அவங்களுக்கு தண்ணியே கொடுக்க மாட்டேங்க. தண்ணி கொடுக்காம வெறும் கஞ்சி தண்ணி ஊற வச்சது, புளிச்ச மோர், அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கொழுந்த தண்ணி தான் இவங்களுக்கு ஸ்பெஷலாகவே கொடுக்கறது. அப்படியே கொடுத்துட்டு என்ன திரும்ப சொல்லிட்டு வருவேன், நான் உங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறேன், ஆனால் எனக்கு ஒரு காய் மட்டும் நீங்கள் காய்ச்சிடாதீங்கன்னு பார்க்குறேன், எவ்வளோ நாள் தான் நீங்களும் காய்க்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிடுவேங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் டீ கப்போடு அவங்கள திட்டுறதுக்காக தான் போனேன். பார்க்குறேன், எனக்கே தெரியாமல் ராத்திரி இந்த பூ விரிஞ்சிருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சுங்க. சே, நம்ம எப்படி இதை பார்க்காம விட்டோம் இந்த பூவை? ரொம்ப பெரிய குட்டி குட்டியாக இருந்ததெல்லாம் ஒரு 6 வாட்டர் கேனில் போன வருஷம் தாங்க தனித்தனியாக ரீபாட் பண்ணி எல்லாமே நல்லா வளர்ந்தது. ஆனால் போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 3 காய் தான் காய்ச்சிது. நான் அப்போ நினச்சேன், சரி வர வருஷம் நிறைய காய் காய்க்கும். ஏன்னா செடி அவ்வளோ படர்ந்து பெருசாக இருக்குங்க. எல்லா தொட்டிலையுமே எல்லா செடியுமே நல்ல மெச்சூர்டான செடி. கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்க இந்த ட்ராகன் ஃப்ரூட்டெல்லாம் ஒரு 5 வருஷமான ட்ராகன் ஃப்ரூட் செடிங்க இது. ஸோ அதனால என்னென்னா எனக்கு ஒரு ஆதங்கம், என்னடா இது காய்க்கலையே பூக்கலையே என்னட்டு. சப்போட்டாவும் நல்லா அழகாக இந்த வாட்டி ரீபாட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நிறைய பூக்கள் எடுத்து காயம் வந்திருக்குங்க. அந்த 2 காயும் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. ஸோ மன வருத்தத்தோடு போய் காஃபி கப்போடு நிற்க எனக்கு இன்றைக்கி காலையில் ஒரு இன்ப அதிர்ச்சி தாங்க இது. ஸோ அந்த பூ பூத்து காஞ்சிருக்குது. ஐ மீன் இன்றைக்கி தான், ஐ திங்க் நேற்று ராத்திரி தான் இது பூத்துருக்கோன்னு நினைக்கிறேன். நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு பயங்கர சந்தோஷம், என்னோடய பேச்சை ட்ராகன் ஃப்ரூட் செடி கூட கேட்குதுன்னு சொல்லிட்டு ஐ எம் வெரி ஹாப்பி. இருந்தாலும் எனக்கு சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது பின்னாடி பக்கம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். கீழே இருந்து மேலே மாடியில் காமிக்கிறேன் பாருங்கள், அது எவ்வளோ அழகாக பெரிய செடியாக நிறைய படர்ந்துருக்குது. அப்புறம் பார்த்தா இன்னொரு கலையில் கீழேருந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இன்னொரு கலையிலையும் இன்னொரு பூ குட்டி பூவாக இருக்குது, மொட்டு இருக்குது, அரும்பாக தெரியுது. அந்த அரும்பு கொஞ்சம் பெருசாகட்டும், நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஆல்ரெடி இந்த வருஷம் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மொட்டு 2 வந்தது, கருகி விழுந்துருச்சு. ஸோ இந்த காய் எப்படி பிடிக்குதுன்றதை நான் அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாள் இனிய நாளாகாமையே இறைவனிடம் வேண்டுகிறேன். ஹாவ் எ வீக்கெண்ட், நல்ல ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நமக்கு 2 நாளைக்கு ஜாலியாக ஹாலிடே வந்துடும், என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ படர்ந்து விரிஞ்சு பொதார் மாதிரி இருக்கோங்க. ஆனால் இதில் எப்படி காய் காய்ச்சா நான் பறிப்பேனே எனக்கே தெரியாது. ஆக மொத்தம் வெளியில் எல்லாமே தொங்கிட்டு நிற்கிதுங்க.